நம்ம ஐபிஎல் லோகோவை எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி இந்த லோகோ எடுக்கிறக்காக நம்ம அஃபிஷியல் ஐபிஎல் வெப்சைட்டுக்கு போயிட்டு இருந்து அந்த லோகோவை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம் நம்ம அந்த அஃபிஷியல் சைட்ஸுக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான லோகோஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி இல்லாட்டி நீங்கள் அதை தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்லையும் நீங்கள் லோகோ எடுக்கலாம் அப்படி லோகோ எடுத்ததுக்கப்புறமா அதை ஒன்றா ஃபோட்டோஷாப் அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் ஃபோட்டோஷாப் மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோப்பியான ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லோகோ எடுத்திருந்தாலும் சரி எந்த ஃபோட்டோ எடுத்திருந்தாலும் சரி அதில் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும் ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரெண்டு கலராக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் அதாவது இதில் ரெண்டே கலர்ஸ் தான் இருக்குது அப்படின்றனால இந்த லோகோவில் ரெண்டு கலர்ஸ் மட்டும் கன்வெர்ட் பண்ண போகிறோம் அதனால் ஃபஸ்ட் இருக்க அந்த மல்டி கலரை வந்து நம்ம டெலீட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர்ஸ்க்கு உண்டான என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம இப்போ ஃபைலாக சேவ் பண்ண போகிறோம் ஸோ திஸ் இஸ் த ஒயிட் ஃபைல் நீ நம்ம இதை தான் வந்து ஒயிட் கலரில் ப்ரிண்ட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஜி கொடுத்து மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி அதே மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம அந்த ஒயிட் கலர் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு செகண்ட் கலரான நம்மளுடைய மல்டி கலரில் இருக்க அந்த ஒரு இமேஜை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே நம்ம மேஜிக் வான் டூலியுமா கிளிக் பண்ணி நம்ம டெலிட் பண்ண போகிறோம் இது ஒரு பிஎன்ஜி ஃபைல் அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியாகவே நம்ம அதை டெலிட் பண்ணுற முடியும் இல்லை உங்ககிட்ட எஸ்விஜி ஃபைல் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் கலர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்துக்க முடியும் இப்போ நம்ம மல்டி கலர் ஃபைல் வந்து தயாராகிடுச்சு ஸோ இதை நம்ம வந்து வேறு கலரில் ப்ரிண்ட் பண்ணுறக்கான ஒரு ஆப்ஷன்ஸுக்கும் நமக்கு கிடைக்கும் இதையும் நம்ம இப்போ ஃபைலில் ஜேபெக் ஃபார்மண்டில் சேவ் பண்ணிக்கிறோம் நம்ம இதை இன்னொரு ஃபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்கேலிங் வந்து மாறக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஒரே இதில் வந்து அண்டூ பண்ணி நம்ம சேவ் பண்ணுறோம் அண்ட் இப்போ வந்து அந்த ஃபைலை வந்து நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் நம்ம வச்சுருக்கோம் அதுக்கு தான் லூபான் சாஃப்ட்வேர் நீங்கள் இது ஆன்லைனில் ஃப்ரீயாக கிடைக்கிற சாஃப்ட்வேர் அண்ட் இதுக்குள்ள ஃபோட்டோ மேஜிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஃபைலில் போனீங்கன்னா ஃபோட்டோ மேஜிக்ன்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் உள்ளே போனதுக்கப்புறமா ப்ரௌஸ்ன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும் உங்களோட இமேஜை இன்சர்ட் பண்ணுறக்கு அதில் போய் நம்மளுடைய ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ண அந்த ஒயிட் கலர் ஃபைலுக்கான அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரூடுன்னு கொடுக்கும் பொழுது அந்த பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரூட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு எலிவேட் ஆகி நம்ம கிடச்சிரும் ஒரு த்ரீ டி எஸ்டிஎல் ஃபைலாக நம்ம இதை சேவ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இந்த ஃபைலுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரூஷன் அதாவது ஹைட் இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம இதில் டிர்மெண்ட் பண்ணிக்க முடியும் அது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இது விளையாண்டு பார்த்து நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கான எக்ஸ்ட்ரூஷன் வேணும் அப்படின்றத நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டாவது ஃபைலையும் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம் ரெண்டாவது ஃபைலையும் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு அதோட எக்ஸ்ட்ரூஷன் கிடச்சிருச்சு இப்போ இது எல்லாமே சாலிட் கலர்ஸாக தான் இருக்குது நம்ம இதை எப்படி மல்டி கலர் பண்ணுறோம் அப்படின்றத அடுத்த ஆப்ஷன் இதுலேயும் நம்மளுக்கு தேவையான ஹைட்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேவ் பண்ண அந்த எஸ்டிஎல் ஃபைல்ஸை இப்போ நம்ம ஸ்லைசரில் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம் இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம பில் பிளேட்டுக்கு எந்த சைஸுக்கு தேவைப்படுதோ அந்த சைஸுக்கு நம்ம மாற்றிக்கலாம் நம்மளுக்கு எந்த இஷ்டமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம ஜி ஹைட்டு தான் அந்த சி ஹைட் என்ன இருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும் அதே மாதிரி இப்போ ரெண்டாவது அந்த பார்ட்டையும் நம்ம தனியாக உள்ளே இம்போர்ட் பண்ணுறோம் ஆனால் இது ரெண்டுமே வந்து ஓரியன்டேஷன் கரெக்டாக இருக்காது அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்காக இல்லை நீங்கள் மெஷ் வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அவுட்டரில் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது ஸ்டாண்டர்டான பாக்ஸு நீங்கள் இது எல்லா ப்ரிண்ட்டுக்குமே யூஸ் பண்ணலாம் எதெல்லாம் மெஷ்ஷு யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் இதை ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் வேணுங்கிற சைஸை நீங்கள் ஈஸியாக ஸ்லைஸ் எல்லாம் மாற்றிக்க முடியும் அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ்க்கு இப்போ நம்ம இதை ஸ்லைஸ் பண்ண போகிறோம் ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது அதுதான் என்னென்னா நம்ம எந்தெந்த இடத்துல தான் பாஸ் பண்ண வேண்டியது இருக்குது கலர் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு இடத்துல பாஸ் பண்ணணும் அதே மாதிரி நம்ம மெஷை வந்து பொழுதும் நம்ம ஒரு இடத்துல பாஸ் பண்ணணும் ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம் இப்போ ஸ்லைஸ் ஆகி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சைடில் இருக்க அந்த லேயர் லைன்ஸுடைய பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் நம்ம ட்ராக் பண்ணி நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம பாஸ்ன்ற ஆப்ஷனை கொடுக்க போகிறோம் அதுதான் என்னென்னு பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு நம்ம மெஷ் லேயர் வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னா நம்ம செகண்ட் லேயர்லேயே நம்ம வந்து ஒரு பாஸ் கொடுக்கணும் அப்போ தான் ரெண்டு லேயர் போட்டோன்னே நம்மளுக்கு அந்த பாஸ் ஆப்ஷன் ஒர்க் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம மெஷ்ஷை வச்சுட்டு ப்ரிண்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த மெஷ் நம்மளுடைய பிரிண்டில் சாலிடாக இருக்கும் அதுக்கப்புறமா அந்த கலர் சேஞ்ச் நம்ம ஒரே ஒரு கலர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் அந்த ஒரு கலைச்சேஞ்சு என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆர்ச் மட்டும்தான் ஸோ அந்த ஆர்ச்சிக்காக நம்ம குறிப்பிட்ட ஒரு லேயரில் மட்டும் பாஸ் வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா அந்த லேயர் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும் அதுக்காக அதோடைய ஹைட்டை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஜாஸ்தியாக வைக்கணும் இப்போ அதை எப்படி ஜாஸ்தியாக வைக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இப்போது நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மொத்தம் மூணு ஆப்ஜெக்ட்ஸை இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஒன்று அந்த ரெக்டாங்கிள் ஒன்று அந்த ஆர்ச்சு இன்னொன்று வந்து டாட்டா ஐபிஎல் அப்படின்ற அந்த லோகோ ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளுடைய ஹைட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வெறும் சிக்ஸ் எம்எம்மில் இருக்கும் நம்ம இதில் வந்து யூனிஃபார்ம் ஸ்கேலில் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி இப்போ அந்த ஆர்ச்சுடைய ஹைட்டை வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபார்ட்டின்னு வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம டூ பாயிண்ட் டூ லேயர் ஹைட்டில் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னும் ரெண்டு லேயர் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் பண்ண முடியும் ஸோ தட் ரொம்ப டைமும் எடுத்துக்காது நமக்கு மல்டி கலரில் பிரிண்ட் பண்ண மாதிரியாக இருக்கும் மாதிரி ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா அதே சிக்ஸ் எவன் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ ஓவரால் அரௌண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சிக்ஸ் எவன் வச்சுருக்கோம் ஆனால் அந்த ஒரே ஒரு ஆர்ச் மட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட் கலராக வேணும் அப்படின்றதுனால நம்ம அதை சிக்ஸ் பாயிண்ட் ஃபார்ட்டி அதாவது ரெண்டு லேயர் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய அவுட்புட் அண்ட் மிஷின் ஒர்க்ஸை வந்து காட்டியிருப்போம் இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நம்ம சாஃப்ட்வேர் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் ஸோ இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு த்ரீ டி ப்ரிண்டிங்கில் வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே எங்களுக்கு அதை கமெண்டில் சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதை ஃபினிஷ் பண்ணி ட்ரை பண்ணுறோம்